ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ மீன், 1 பெரிய சைஸ் தக்காளி, 2 வெங்காயம், கறிவடகம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தேங்காய் நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சது 1 கப், 1 லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கணும். 1 பெரிய பேசன் வச்சுக்கலாம், அதில் மசாலாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காயையும் இப்போ அதில் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். உப்பு தேவையான அளவு, இது எல்லாத்தையும் கரைச்சி பார்த்து நம்ம வாயில் வச்சு பார்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சோண்டு நான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு திக்காக வேணுண்டாலும் வச்சுக்கோங்க, தண்ணியாக வேணுண்டால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. பானை காய்ச்ச ஆரம்பிக்கலாம். 1 அடுப்பில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மீனானோலாம் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே கறிவடகத்தை சேர்த்துக்கலாம். இந்த கறிவடகத்திலேயே ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம், அதனால தனியாக வெந்தயம் சேர்க்கணுன்றது அவசியம் இல்லை. கறிவடகம் இல்லாதவங்க கடுகு உளுந்து ஜீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம். இதெல்லாம் சவந்தவுடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். மூடி வச்சு கொஞ்ச நேரம் நல்லா
தக்காளி வெங்காயம்னா மசிய வேகட்டும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளியும் மூணு ஸ்பூன் மல்லித்தூளியும் மட்டும் இப்போ மிக்சியில் நல்லா பேஸ்டாட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். மசாலாத்தூளை அரைச்சி சேர்த்தா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி கலந்து தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஆனெல்லாம் நல்லா கொதிச்சு மசாலாவோட பச்சை வாட்டின எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு சேர்த்துக்கலாம். மீன் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும், அதனால் கொஞ்சம் பார்த்து. மீன் ஆணத்தில் சேர்ந்தோன்னே ரொம்ப கிளறாமல் லேசாக ஒரு கிளறு கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேகட்டும் மீன். இப்போ மீனெல்லாம் சேர்த்து ஸ்லோலியே வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சர்விங் பிளேட்டுக்கு மாற்றலாம் வாங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சாவூர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.